ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்ரீ சாய்பாபா விரத விதிமுறைகள் மற்றும் ஸ்ரீ சாய் விரத கதை அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் மூல மந்திரம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்ரீ சாய்பாபா விரத விதிமுறைகள். இந்த விரதத்தை ஆண் பெண் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த விரதத்தை ஜாதி மத பேதமின்றி எந்த சார்பினரும் செய்யலாம். இந்த விரதம் அற்புதமான பலன்களை தரவல்லது. 9 வியாழக்கிழமைகள் விதிமுறைப்படி விரதம் இருந்தால் நிச்சயமாக விரும்பிய எண்ணங்கள் நிறைவேறும். விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமையானாலும் சாய் நாமத்தை எண்ணி ஆரம்பிக்கலாம். எந்த காரியத்திற்காக ஆரம்பிக்கிறோமோ அதை தூய மனதில் சாய்பாபாவை எண்ணி பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். காலை அல்லது மாலையில் சாய்பாபாவின் திருவுருவ படத்திற்கு பூஜை செய்ய வேண்டும். ஒரு தூய ஆசனத்தில் அல்லது பலகையில் மஞ்சள் துணியை விரித்து அதன் மேல் சாய்பாபா போட்டோவை வைத்து தூய நீரால் துணியால் துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து திலகமிட வேண்டும். மஞ்சள் நிற மலர்கள் அல்லது மாலை அணிவிக்கவும். ஊதுபத்தியும் தீபமும் ஏற்றி சாய் விரத கதையை படிக்கவும். சாய்பாபாவை ஸ்மரணை செய்யவும். பழங்கள் இனிப்புகள் கற்கண்டு எதுவானாலும் நைவேத்தியம் வைத்து பிரசாதத்தை விநியோகிக்கவும். இந்த விரதத்தை பழ திரவ ஆகாரங்கள் அதாவது டீ காஃபி பால் பழங்கள் இனிப்புகள் உட்கொண்டு செய்யவும். அப்படி நாள் முழுவதும் செய்ய முடியாதவர்கள் ஏதாவது ஒரு வேளை அதாவது மதியமோ இரவோ உணவு அருந்தலாம். நாள் முழுவதும் வெறும் வயிற்றோடு பட்டினியாக இந்த விரதம் செய்யவே கூடாது. வியாழக்கிழமை அன்று முடிந்தால் சாய்பாபா கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யவும். முடியாதவர்கள் அதாவது கோவில் அருகில் இல்லை என்றால் வீட்டிலேயே சாய்பாபாவின் படத்தை வைத்து பூஜையை பக்தி சிரத்தையுடன் செய்யவும். வெளியூர் செல்வதானாலும் இந்த விரதம் கடைபிடிக்கலாம். விரதத்தின் 9 வாரங்களில் பெண்களுக்கு மாதவிலக்கு அல்லது இன்னும் பிற காரணங்களால் விரதம் செய்ய முடியவில்லை என்றால் அந்த வியாழக்கிழமையை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் இன்னொரு வியாழக்கிழமை விரதம் இருந்து 9 வியாழக்கிழமைகள் நிறைவு செய்யவும். விரத நிறைவு விதிமுறைகளை பற்றி பார்க்கலாம். 9 வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். அன்று 5 ஏழைகளுக்கு உணவு அளிக்க வேண்டும். உணவு தங்களால் இயன்றதை கொடுத்தால் போதுமானது. நேராக உணவு அளிக்க முடியாதவர்கள் யார் மூலமாகவும் பணமாகவோ உணவுப் பொருளாகவோ கொடுத்து உணவு அளிக்க ஏற்பாடு செய்யலாம். சாய்பாபாவின் மகிமை மற்றும் விரதத்தை பரப்புவதற்காக நம்முடைய வீட்டிற்கு அருகில் வசிப்பவர் சொந்த பந்தம் தெரிந்தவர் என்று வியாழக்கிழமை விரதம் என்றிருக்கக்கூடிய சாய்பாபாவின் விரத புத்தகங்களை 5, 11 அல்லது 21 என்ற தங்களால் இயன்ற அளவு விநியோகம் செய்யலாம். 9 வியாழக்கிழமை விநியோகிக்கும் புத்தகங்களை அன்று பூஜையில் வைத்த பிறகு விநியோகிக்கவும். இதனால் புத்தகத்தை பெறும் பக்தரின் விருப்பங்களும் ஈடேறும். மேற்கூறிய விதிமுறைகளைப்படி விரதமும் விரத நிறைவும் செய்தால் நிச்சயமாக எண்ணிய காரியம் நிறைவேறும். இது சாய் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். ஸ்ரீ சாய் விரத கதையை பற்றி பார்க்கலாம். கோகிலா என்ற பெண்மணியும் அவர் கணவர் மகேஷும் குஜராத்தில் ஒரு ஊரில் வசித்து வந்தனர். இருவரும் மிகவும் அந்யோன்யமாக இருந்து வந்தனர். ஆனால் மகேஷ் அவர்களோ சுபாவத்தில் மிகவும் சண்டைக்காரராக இருந்தார். வரைமுறையற்ற பேச்சு சிறுமூஞ்சித்தனம் நிறைந்தவராக இருந்தார். அவரது சுபாவத்தினால் அக்கம் பக்கத்தினர் தொல்லையடைந்தனர். ஆனால் கோகிலா அம்மாளோ மிகுந்த ஒழுக்க நெறியுள்ள பெண்மணியாக இருந்தார். இறைவன் மேல் தீரா நம்பிக்கை கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கணவரின் வியாபாரம் நஷ்டமடைய ஆரம்பித்து நாளடைவில் ஒரே அடியாக வருமானமும் நின்று போய்விட்டது. மகேஷ் வீட்டிலேயே இருக்க தொடங்கினார். அதனால் அவரது சுபாவம் மேலும் மோசமடைந்தது. முன்பை விட அதிக சிறுமூஞ்சி ஆனார். ஒரு நாள் மதிய நேரம் முதிய சாது ஒருவர் அவர் வீட்டு கதவருகில் நின்றார். முகத்தில் அபூர்வமான ஒளியும் தேஜஸும் நிறைந்திருந்தது. அவர் கோகிலா அம்மாளிடம் சாதம் பருப்பு அளிக்கும்படி கூறினார். கோகிலா அம்மாளும் சாதம் பருப்பு அளித்து இரு கை கூப்பி நமஸ்காரம் செய்தார். சாதுவும் சாய் உங்களை சுகமாக வைப்பார் என்று ஆசீர்வதித்தார்.
கோகிலா அம்மாளும், ஐயனே சுகம், சாந்தி எங்கள் விதியிலேயே இல்லை போன்றிருக்கிறது என்று தன் துன்பம் நிறைந்த கதையை கூறி வருந்தினார். சாதுவும் ஸ்ரீ சாய்பாபாவின் விரதத்தை பற்றி கூறலானார். 9 வியாழக்கிழமைகள் பழ திரவிய ஆகாரங்கள் அல்லது ஒரு வேளை உணவு உட்கொண்டு முடிந்தால் சாய்பாபாவின் கோயிலுக்கு செல்லவும். வீட்டிலேயே சாய்பாபாவிற்கு 9 வாரங்கள் பூஜை செய்யவும். சாய் விரதம் 9 வாரங்கள் செய்து விதிமுறைப்படி நிறைவு செய்யவும். ஏழைகளுக்கு உணவு அளித்து சாய் விரத புத்தகங்களை தன்னால் இயன்ற அளவு, அதாவது 5, 11, 21 என்ற எண்ணிக்கையில் மக்களுக்கு விநியோகிக்கவும். இப்படி சாய் விரதத்தின் மகிமையை பரப்பினால் சாய்பாபா உங்கள் அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றுவார். இந்த விரதம் கலியுகத்திற்கு ஏற்ற மிக உன்னதமான அற்புதங்கள் நிகழ்த்தும் விரதம். இந்த விரதம் கண்டிப்பாக அனைவருக்கும் மிகுந்த பலன்கள் அளிக்க வல்லது. ஆனால் விரதம் இருப்போர் சாய்பாபாவின் மேல் உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் வைத்தல் மிகவும் அவசியம். பொறுமையும் மிக மிக அவசியம். யார் மேற்கூறியபடி விரதமும் நிறைவும் செய்கிறார்களோ அவர்களுடைய விருப்பங்களை சாய்பாபா நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று ஆசீர்வதித்து விட்டு சென்றார். கோகிலா அம்மாளும் 9 வியாழக்கிழமைகள் விரதமிருந்து 9வது வியாழனன்று ஏழைகளுக்கு உணவு அளித்தார். சாய் விரத புத்தகங்களை விநியோகித்தார். அவர்கள் வீட்டில் சண்டை சச்சரவு பெயரளவுக்கு கூட இல்லாமல் போய்விட்டது. வீட்டில் பெரும் சுகம், அமைதி, ஆனந்தம் நிலவியது. அதே சமயம் மகேஷின் சுபாவமும் மாறி அவருடைய வியாபாரமும் நன்கு நடந்தது. சிறிது நாட்களிலேயே ஆனந்தமும் செல்வமும் பெருகியது. கணவன் மனைவி இருவரும் ஆனந்தமாய் வாழலாயினர். ஒரு நாள் கோகிலா அம்மாளின் மைத்துனரும் மைத்துனர் மனைவியும் சூரத்திலிருந்து வந்தனர். பேச்சோடு பேச்சாக தங்கள் குழந்தைகளால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என்றும் பரீட்சையில் ஃபெயில் ஆகிவிட்டனர் என்றும் கூறி வருத்தப்பட்டனர். கோகிலா அம்மாள் 9 வியாழக்கிழமைகள் விரதத்தின் மகிமையை கூறினார். சாய் பக்தியினால் குழந்தைகள் நன்கு படிக்க துவங்குவர். ஆனால் சாய்பாபாவின் மேல் அதீத விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்தல் அவசியம். சாய் அனைவருக்கும் அருள் புரிவார் என்றும் கூறினார். அவர் மனைவி விரத விதிமுறைகளை கேட்டார். கோகிலா அம்மாள் கூறலானார். 9 வியாழக்கிழமைகள் பழ திரவிய ஆகாரங்களை உட்கொண்டு முடியாதவர்கள் ஒருவேளை உணவு அருந்தி இந்த விரதம் செய்ய வேண்டும். 9 வியாழக்கிழமைகளும் சாய்பாபா கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வரவும். மஞ்சள் நிற மலர்கள் அல்லது மாலை அணிவித்து தீபம் ஊதுபத்தி ஏற்றி பிரசாதம் நிவேதனம் செய்து பின் விநியோகம் செய்து சாய்பாபாவை ஸ்மரணை செய்யவும். சாய் விரத பூஜை கதை, சாய் ஸ்மரணை, சாய் பாமாலை, சாய் பவானி இவற்றை பக்தியுடன் படிக்கவும். சூரத்திலிருந்து அவர் மைத்துனர் மனைவியின் கடிதம் சிறிது நாட்களிலேயே வந்தது. அதில் அவர் குழந்தைகள் சாய் விரதம் இருப்பதாகவும் மிக நன்றாக படிக்க தொடங்கிவிட்டனர் என்றும் எழுதியிருந்தார். மேலும் அவரும் இந்த விரதம் இருந்ததாகவும் விரத புத்தகங்களை தன்னுடைய ஆபீஸில் விநியோகம் செய்ததாகவும் எழுதியிருந்தார். அதை பற்றி அவர் எழுதுகையில் அவர் தோழி சாருவின் மகளுக்கு சாய் விரத பலனாக மிக நல்ல இடத்தில் வரன் அமைந்தது, நல்ல விதமாக திருமணம் நடந்தது, அவரது பக்கத்து வீட்டில் வசிப்பவரின் நகைப்பெட்டி தொலைந்து போய்விட்டது, அவரும் சாய் விரதம் இருந்தார், 2 மாதங்களுக்கு பிறகு நகைப்பெட்டி திரும்ப கிடைத்து விட்டது, யார் திருப்பி கொண்டு வைத்தார் என்று தெரியாது. இப்படி பல அற்புதங்கள் நடந்தன. கோகிலா அம்மாளும் சாய் விரத மகிமையை நன்கு புரிந்து கொண்டார். ஓம் சாய், இப்படி எல்லோர் மேலும் பொழியும் கருணை என்மேலும் பொழிவீராக. இந்த பதிவில் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையில சாய் விரதம் இருந்து ஏதாவது அற்புதங்கள் நடந்திருந்தா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லை, இனிமேல் யாராவது சாய் விரதம் இருக்க போறீங்கனாலும் இதில் தெரிவிக்கலாம். நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு உற்சாகமாக அமையும் நம்புகிறேன். வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருங்க.